அன்னைக்கு ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பான்னு கடவுள்கிட்ட கேட்டேன். உடனே கடவுள் மூணு கொய்யா பழத்தை தூக்கி போட்டாரு. போட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு, இந்த கொய்யா பழத்தை நீங்க சமையல் பண்ணி தான் சாப்பிடணும், இல்லைன்னா உங்களுக்கு வயத்தால போகணும்னு சொல்லிட்டாரு. அடிக்கிற வெயிலுக்கு ஓய்வெடுத்துட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா கடவுள் ரொம்பவும் பெரிய வேலையை எங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கு கடவுள் எதுவுமே தராம இருந்திருக்கலான்னு தோணுச்சு. சரி, அம்மா பேச்சதான் கேட்க மாட்டோம், கடவுள் பேச்சையாச்சும் கேட்பேன்னு சொல்லி சமையல தொடங்கணும். முதல்ல நெருப்ப பத்த வச்சு, நெருப்பு ஜெகஜோதியா எரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு கொய்யா பழத்தையும் நெருப்புல போட்டு வேக வச்சோம். கொய்யா பழம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நெருப்புல இருந்து வெளியே எடுத்து கொய்யா பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணோம். அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து அதை மூணா கட் பண்ணி இடிகல்ல போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இடிச்சோம். மிளகாயும் உப்பு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் சுட்டு வச்சிருந்த கொய்யா பழத்தை இடிச்சு வச்ச மிளகாய் கூட சேர்த்து திரும்பவும் இடிச்சோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அருமையான சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்படியே லைக்கும் போட்டுருங்க.